இன்னைக்கு பின்வியல் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிடுங்க டோ ரெடி ஆனதுக்கப்புறமா இதை மூடி ஓரமாக வச்சிடுங்க இப்போது இன்னொரு பவுலில் வேக வச்சு தோல் உரித்து கிரேட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு உருளைக்கிழங்கு தேவையான பச்சை மிளகா வெங்காயம் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா பெருங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் காரம் உப்புலாம் வந்து உங்களோட டேஸ்ட் படி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இன்னொரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவு நல்லா பெரிய சைஸில் திரட்டிக்கோங்க நல்லா திரட்டினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா கார்னர்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் பின்வியல் சமோசா ஃபுல்லாகவே ஒழுங்காக கிடைக்கும் இல்லைன்னா லாஸ்ட்டில் ஓரம் மட்டும் தனியாக ஆகும் இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ரோல் பண்ண ஆரம்பிச்சிருங்க நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும் அப்போ தான் பிரியாமல் இருக்கும் ரோல் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் விட்டு நல்லா ரோல் பண்ணிடுங்க இப்போது இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் பாருங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ப்ரெஸ் பண்ணி பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு பின்விலாக எடுத்து இந்த மைதா மாவு தண்ணி கரைச்சி வச்சிருக்கோங்களேன் அதில் போட்டு கோட் பண்ணி எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த மைதா மாவு கோட் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் அது அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டால் உருளைக்கிழங்கு பிரிஞ்சு வரும் அது அப்படி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மைதா மாவில் கொஞ்சம் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டால் உங்களுக்கு அந்த பின்வீல் அந்த லேயரும் தெரியும் அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு வெளியிலேயும் வராது இப்போ நான் செகண்ட் பேட்சும் போட்டிருக்கேன் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து ஈவன் கலரில் வரும் இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா நம்மளோட பின்வீல் சமோசா சூப்பராக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்